Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரே மோர் எல்லாமே வந்து தயிர் ஊத்துறது எப்படி அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரே மோர் எல்லா தயிர் ஊத்த முடியல அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். சேனல் பார்க்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்மளோட வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே நம்மளோட சேனலை subscribe பண்ணுங்க. நான் இன்னைக்கு தயிர் ஊரே ஊத்துறதுக்கு பாக்கெட் பால் நார்மலான ஒரு பாக்கெட் பால் தாங்க எடுத்துக்கிறேன். நீங்க வந்து பசும்பாலில் கூட உறைய வைக்கலாம் இல்லைன்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். பாலை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம தயிர் உறைய வைக்கிறதுக்கு தயிருக்காகனு இல்லை நார்மலாகவே வீட்டில் வந்து நம்ம பாலை வந்து நல்லாவே காய வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நல்ல ஒரு அகன்ற ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு பால் பொங்கினதுக்கப்புறமும் நல்லாவே இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு பாலை நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம உணவில் வந்து தயிர் சேர்க்கறது வந்து எல்லா விதமான வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ நல்லாவே பால் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாலை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துருக்குறோம். ஆற வச்சுன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு, ஒரு மிதமான ஒரு சூடு இருக்கிற வரைக்கும் வந்து ஆற வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ இந்த மிதமான சூட்டில் தான் வந்து நம்ம தயிர் உரைய ஊற்ற போகிறோம். ஒரு வார்ம் ஒரு கை பொறுக்கிற அளவுக்கான சூடில் இப்போ இருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி தயிர் உரைய ஊற்றுறதுக்கு எடுத்துருக்க பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெமன் ட்ராப்ஸ், கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் எடுத்துருக்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருக்குறேன். அப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் எப்பயும் ஊற்றுற மாதிரி கொஞ்சமாக வந்து ஒரே மோர் எடுத்துருக்குறேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். நார்மலாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். அதே மாதிரி ரெண்டு காஞ்ச மிளகாய். ஒரு ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் வந்து தயிர் உரைய வைப்பாங்க. ஸோ காஞ்ச மிளகாய் ரெண்டு மிளகாய் வெத்தல் ரெண்டு எடுத்துருக்குறேன். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நல்ல தோலெல்லாம் நீக்கிட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி துண்டு எடுத்துருக்குறேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெள்ளி காயின், சில்வர் காயின் போடலாம் இல்லைனா சில்வர் ரிங்கு, நல்ல ஒரு பயன்படுத்தாத ரிங்கோ இல்லைனா சுத்தமான இருக்கிற ஒரு ரிங்கோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சில்வர் காயின் இருந்தாலும் எடுத்துக்கலாம், ரிங்கும் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து சில்வர் ரிங் வந்து எடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த சின்ன சின்ன பாத்திரங்களில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கவனம், கண்டிப்பாகவே இந்த பால் வந்து இளம் சூட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல வந்து தயிர் வந்து உறைஞ்சி கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா பாத்திரத்துலேயும் வந்து பால் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த பொருட்களை வந்து இந்த பாலில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லெமன் ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லெமன் ஜூஸ் கொஞ்சமாக வந்து ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும். ஸோ இதை சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரே மோர் இந்த தயிர் இதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இதுவுமே சின்னதாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஸோ பால் வந்து நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சமாகவே விட்டாவே போதும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் இதையும் சேர்த்தாச்சு. ஸோ அடுத்து காய்ந்த மிளகாய். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ண ஒரு இஞ்சி துண்டு, சின்ன துண்டு இஞ்சி. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ரிங்கை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் பால் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அதையும் வந்து பாத்திரம் பத்துதோ என்னவோன்னு வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இப்போ இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 8 hours வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து நம்ம வச்சிடலாம். எப்போயும் நார்மலாக வந்து தயிர் உரை ஊற்றிக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ 8 hours ஆயிடுச்சோ நல்லாவே வந்து எல்லா கிண்ணங்கள்லேயும் வந்து நம்ம தயிர் வந்து ரெடி ஆகி வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இஞ்சி துண்டு சேர்த்தோம் இல்லைங்க அந்த கிண்ணம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாவே வந்து தயிர் உறைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்துலேயும் நல்லாவே ஈவனாக வந்து தயிர் நல்லா நம்ம கடைகளில் வாங்குகிற தயிர் மாதிரி நல்லாவே வந்து உறைஞ்சி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா கிண்ணத்துலேயும் வந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம் எந்த அளவுக்கு வந்து தயிர் உறைஞ்சி வந்திருக்கு அப்படின்னா. ஸோ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்தா இந்த ஒரு கிண்ணம் இதுலேயுமே நல்லாவே வந்து தயிர் வந்து உறைஞ்சி நல்லா ரெடியாக இருக்கேன். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் தயிர் ஒரே முறை இல்லை வீட்டில் அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம். இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து கூட அழகாக தயிர் வந்து உரைய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பச்சை மிளகாய் சேர்த்தா இந்த ஒரு கிண்ணம். ஸோ இதுலேயுமே வந்து நல்லாவே உறைஞ்சி வந்துட்ருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து தான் நம்ம வந்து லெமன் ட்ராப் சேர்த்துள்ளங்க, அந்த ஒரு கிண்ணத்தை நான் எடுத்துருக்குறேன். ஸோ இதுலேயுமே நல்லா உறைஞ்சி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயிர் வந்து நம்ம இந்த மாதிரி உரைய வச்சு வீட்டில் எடுத்துகிட்டு இன்னுமே வந்து உங்களுக்கு கட்டியாக நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் உறைஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தீங்க அப்படி வச்சு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ரீமியாகவே வந்து கிடைக்கும். இது வந்து உரைமோர் ஊற்றின கிண்ணம். ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து நம்ம ரிங் யூஸ் பண்ணலங்க, அதை எடுத்து பார்க்கலாம். ஸோ அதுவுமே நல்லாவே வந்து தயிர் வந்து நல்லா கட்டி தயிர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கிண்ணங்கள்லேயுமே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து நல்ல தயிர் வந்து கிடச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.